குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம்தோறும் வாங்குவேன் இதயம். டூடி என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மா மம்மியார் திருப்பதியில் வச்சாரு. திருமலை கொண்ட மீத குட்கா அம்பர் நிஷேதம், కానీ லட்டு தயார் చేసే వాళ్ళు మాత్రం ఏదేచ్చగా తింటున్నారు. ఈ పట్లం అదే. మరి అది అంబర్ తినక ముందు పట్లమా, తిన్నాక వాడు మరిచి లడ్డూలో పెట్టాడు, ఆడే పుణ్యం కట్టుకున్నాడు. కానీ ప్రస్తుతం పరిస్థితి ఇలా ఉంది. తెలంగాణ కొల్లకుడెం పగుదియే సేర్ந்தவர் பத்மா. இவர் கடந்த 19ஆம் தேதி திருப்பதியில் தரிசனம் செய்துவிட்டு லட்டு பிரசாதத்துடன் வீடு திரும்பியுள்ளார். வீட்டில் லட்டை சாப்பிட எடுத்தபோது அதில் குட்கா பாக்கெட் இருந்ததாக கூறப்படுகிறது. ஷாக்கான பத்மா தனது குடும்பத்தாருடன் இது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். லட்டு ஓபன் செய்யங்கனே பாக்கெட் வச்சிருந்தது. பாக்கெட் ஏண்டா ஓபன் చేస్తే అందులో ఏదో నల్లగా స్మెల్ వస్తుంది. అంబర్ సిగరెటో అంబర్ బ్యాగిటో ఏంటో అంబరే అనుకుంటున్నా, లేదంటే సిగరెట్ మలిచాడో ఏదో. ఇందులో నగిలి పడేసింది. గోరంగ వస్తుందా స్మెల్? పక్క నగిలి అందులో పెట్టాడు. தொடர்ந்து பத்மா கூறுகையில், ஒவ்வொரு மாதமும் திருப்பதி செல்வது வழக்கம். இந்த முறை நடந்த சம்பவம் அதிர்ச்சியாக உள்ளது, மிகவும் கவலை அளிக்கிறது. இதற்கு காரணமானவர்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். ஏற்கனவே திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்குகள் கொழுப்பு கலக்கப்பட்டதாக வெளியான தகவல் உலகம் முழுவதும் உள்ள இந்து பக்தர்களை அதிர வைத்தது. இந்த சர்ச்சை அடங்குவதற்குள் திருப்பதி லட்டு குறித்து பெண் வெளியிட்டுள்ள பகீர் வீடியோ வைரலாகி வருகிறது.